நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2023 டிசம்பர் 20 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். விதைப்பு விவசாயிகள் மற்றும் அறுவடை விவசாயிகளுக்கானது. தற்பொழுது வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா, குமரிக்கடலில் நீடித்துக்கொண்டு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திய, அதுவும் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திய நிகழ்வு செயலிழந்த வாக்கிலே நகர்ந்து மெலிந்து சுழற்சியாக லட்சத்தீவு அருகே நீடித்து கொண்டிருக்கிறது. லட்சத்தீவோட தெற்குப்புறம் நீடித்து கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து வடகிழக்கு கிழக்கு காற்றையும் வட இந்திய குளிரலையும் தமிழ்நாடு ஊடாக ஈர்க்கிறது. இதனால் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் குளிர் நிலவுகிறது. வடகடலோரம் மேகமூட்டமாக காணப்படுகிறது. டெல்டா மற்றும் தென்கடலோரத்தில் அவ்வப்பொழுது மழை காணப்படுகிறது. இலங்கையில் விட்டுவிட்டு மழைப்பொழிவு காணப்படுகிறது. இதெல்லாம் இருகாற்று இணைவு இலங்கையில் நடைபெறுகிறது. டெல்டா மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகள் வேதாரண்யம் பகுதியிலையும் ராமேஸ்வரம் பகுதியிலையும் அவ்வப்பொழுது மழை காணப்படுகிறது. எப்பொழுதாவது நாளொன்றுக்கு ஒரு முறை. கிழக்கு காற்றை முற்றிலுமாக நிலநடுக்கோட்டில் புதிதாக உருவாகக்கூடிய காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டில் நிலை பெற்று கொண்டு அதுக்கு கிழக்கு காற்றை திசை மாற்றி வைத்திருக்கிறது. இந்த நிலையில் விதைக்கலாமா? மழை இல்லை, மேகமூட்டமாக இருக்கிறது, மழை எப்பொழுது பெய்யும், அதிகம் பெய்து விடுமா, நிலக்கடலை விதைக்க வேண்டும், ஒரு வாரம் வேண்டும் அதற்கு முளைப்பு திறன் வெளியே வருவதற்கு. ஆக நிலக்கடலை விதைத்து முளைப்பு வருவதற்கு ஒரு வாரம் பிடிக்கும், ஒரு வாரம் மழை இல்லாமல் இருக்குமா என்று கேள்விகள். அதாவது ஒரு வாரத்திற்கு சுத்தமாக மழை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், அதே போல் உள்ளே சேலம், ஈரோடு வடக்கு, இதெல்லாம் கூட ஒரு வாரத்துக்கு இல்லாதது போல தான் தெரியுது. ஒரு வாரத்துக்கு இல்லை, நிச்சயமாக அது அடுத்த நிகழ்வு மாத இறுதியில் வர நிகழ்வு தான் மழை தரும். ஆனால் பிற பகுதிகளுக்கு கடலோரம் வர வர மழைக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல இலங்கைக்கு மழை கண்டிப்பாக இருக்குது. கோடியக்கரை, முனை, ராமேஸ்வரம், அதை விட அப்பப்போ இருக்கும் வரக்கூடிய நாட்களில். டெல்டாவிற்கும் தென் தமிழ்நாடும் அப்பப்போ இருக்கும், அப்பப்போ இருக்கும். ஆனால் பரவலாக பெய்யாது, கொட்டியும் திருத்தராது. ஆனால் ஆங்காங்கே பெய்யும் பொழுது மிதமான மழை பெய்யும், ஒதுக்கிக்கிட்டே இருக்கும் சில இடத்த, சில இடத்துல தூரிட்டு போயிடும், சில இடத்துல லேசான மழை பெய்யும், சில இடத்துல சற்று கடை மழை பெய்யும், சில இடத்துல பெய்யாமே இருக்கும். ஆனால் பாதிக்கு மழை இல்லை. பெரிய அளவிலே பரவலான மழைப்பொழிவோ, பரவலாக பெய்து எல்லா வயலையும் நீர்தேங்கிற மழையோ இல்லை. ஆனால் தற்பொழுது நிலநடுக்கோட்டில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி சற்று வட மேற்கு திசை நோக்கி சற்று சில புள்ளிகள் நகரும் பொழுது, தற்பொழுது வட இலங்கையில் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறையில் விட்டுவிட்டு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மழை கோடியக்கரை முனைக்கு ராமேஸ்வரத்துக்கு வரும். இன்னும் கொஞ்சம் ஏறி வந்தால் டெல்டா மாவட்டங்களுக்கு, தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு விட்டுவிட்டு அவ்வப்பொழுது கொடுக்கும், அவ்வப்பொழுது கொடுக்கும். எப்போ? 22 இன்னைக்கு, நாளைக்கு ஒரு சில இடங்களில் மட்டும் இருக்கும். ஆனால் 22, 23, 24, 25 இல்லாட்டி 23, 24, 25 3 நாள் கழித்து, இல்லை 2 நாள் கழித்து மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் லேசாக மிதமாக இருக்கும். அந்த வயலில் நீங்கள் ஒருவேளை நிலக்கடலை விதைத்திருந்தால், உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால், அந்த மழை உங்களுக்கு முளைப்புக்கு ஏற்ற மழைப்பொழிவை கொடுக்கும் அப்படிதான் சொல்லலாம். புரியுதுங்களா இல்லையா? இந்த வயலில் பெய்யும், இந்த இடத்துல கூடுதலாக பெய்யும், இந்த இடத்துல குறைச்சலாக பெய்யும்னு சொல்லவே முடியாது. நல்லா பாருங்கள், திருச்செந்தூரில் ஒரு இடத்துல 95, அதாவது திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு இடத்துல 95 சென்டிமீட்டரு, ஒரு இடத்துல 25 சென்டிமீட்டர். பாருங்கள், அருகருகே தான். ஒரு இடத்துல 95, ஒரு இடத்துல 25. நல்லா புரிஞ்சுங்க. அப்போது எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது? 50 சென்டிமீட்டருக்கு மேலே, 60 சென்டிமீட்டருக்கு மேலே டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. அப்படித்தான் இருக்கும். ஒரு இடத்துல கூட குறைய இருக்கும், ஒரு இடத்துல லேசான மணி இருக்கும், ஒரு இடத்துல மிதமான மணி இருக்கும், ஒரு இடத்துல சற்றுக்கான மணி இருக்கும், ஒரு இடத்துல தூரலோடு போயிடும், ஒரு இடத்துல மேகமூட்டத்தோடு போயிடும், ஒரு இடத்துல ஒதுக்கிட்டே போயிடும். அப்படித்தான் இந்த மாத இறுதியில் வரக்கூடிய நிகழ்வு தொடும் வரைக்கும் வானிலை இருக்குது. இந்த மாத இறுதி நிகழ்வு தொடும் வரைக்கும் வானிலை, கிறிஸ்மஸ் வரைக்கும், கிறிஸ்மஸுக்கு அடுத்து 2 நாள் கூட ஆங்காங்கே மழை தான் இருக்குது. சரி சார், நீங்கள் என்ன விதைக்கலாங்கிறீங்களா, விதைக்க வேண்டாங்கிறீங்களா?
என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட நிலத்தின் தன்மை உங்களுக்குத்தான் தெரியும். எவ்வளவு பள்ளம், லேசாக மழை பெய்தால் உங்கள் வயலில் தண்ணீர் நிற்குமா, அல்லது கனமாக மழை பெய்தால் உங்கள் வயல் தண்ணீர் நிற்குமா, எவ்வளவு பள்ளம் மேடு அல்லது மேட்டுப்பாங்கான நல்ல உயர்ந்த மத சாலைகள்லாம் போடப்பட்டிருக்கூடிய உயர்ந்த பகுதிகளா, அல்லது உங்களுடைய வயலோட மண் தரம் களிமண்ணாக இருந்தால் லேசான மழைனா கொச கொசனாயிடும், மழை பெஞ்சுதுன்னா அது மூடிக்கும், வெடிச்சிக்கிட்டு பொத்துட்டு வெளியில் வராது முளைப்பு, இப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா. மணலாக இருந்தால் லேசான மழை இருந்தாலும் அது தாங்கும், மிதமான மழை இருந்தாலும் தாங்கும், ஆனால் அந்த மணல் உள்ளே குடிச்சிடும் எப்படின்னு எனக்கு தெரியாது. மணல் தன்மையை மணலோட அந்த மண் தன்மையை பொறுத்தும், ஆழம் அதிகமாக குறைவாக மேடாக பள்ளமாக இதை பொறுத்தும் அமையும். ஆனால் இன்றைக்கு நாளைக்கு ஓரிடங்களில் மழை இருக்கும், வேதாரண்யம் தலைங்காயிரும் மற்றும் வேதாரண்யம் தலைங்காயிரும் செய்யலாம், ஓகே. அடுத்து ராமேஸ்வரம் பகுதியில் அவ்வப்பொழுது ஓரிரு முறை மழை இருக்கும், டெல்டாவில் மேகமூட்டமாக இருக்கும் இன்றைக்கு நாளைக்கும், ஆங்காங்கே லேசான மழை, மதியத்தில் லேசான தூர நினைக்கும் மழைகள் இருக்கும், பெரிய மழை இல்லை. ஆனால் ஒரு இரம் இரண்டு இடத்துல ஏதான ஒரு இடத்துல இன்றைக்கும் நாளைக்கும் மிதமான மழை பெய்யும். அது உங்கள் வயலில் அதிர்ஷ்டம்னா உங்கள் வயலில் கூட பெய்யலாம், அது என்னால் சொல்ல முடியாது. அடுத்தபடியாக அடுத்த நிகழ்வு வரும்பொழுது 23, 24, 25 ஆங்காங்கே லேசான மிதமான மழை பெய்யும், அது உங்களுடைய வயலின் தன்மையை பொறுத்து நீங்களே முடிவெடுத்துங்க. நான் நிலக்கடலை போடுங்கன்னு சொல்ல மாட்டேன், போடாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். உங்கள்கிட்ட தான் இருக்குது உங்களுடைய வயலின் தன்மை, உங்களுடைய மண்ணின் தன்மை, உங்களோட வயலோட ஆழத்தன்மை, நீர் தேங்கும் தன்மை, உங்களுடைய மண்ணோட வகையை பொறுத்து மண்ணோட குணத்தை பொறுத்து தான் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆனால் மழையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லலாம். அடுத்தபடியாக மாத இறுதியில் வலுவான நிகழ்வு இருக்குது. இப்போ வரைக்கும் நான் மட்டும்தான் சொல்லிகிட்டே இருக்கோம், மாத இறுதியில் நிகழ்வு இருக்குது, ஜனவரி முதல் வாரத்தில் நிகழ்வு இருக்குது, மாத இறுதி நாட்களில் நிகழ்வு இருக்குது, ஜனவரி 3, 4, 5, 6 நிகழ்வு இருக்குதுன்னு நாம் மட்டும்தான் சொல்லியிருக்கோம். ஐரோப்பிய மாடல்கள் சொல்லலை, அதே போல் ஆஸ்திரேலியா மாடல் சொல்லலை, வேறு எந்த மாடலுமே சொல்லலை. ஆனால் ஜிஎஃப்எஸ் மாடல் வந்து ஒரு நிகழ்வு இருப்பதாக சொல்லி கொண்டிருக்கிறது அமெரிக்கா, புரியுதுங்களா, அமெரிக்கா சொல்லிட்டு இருக்கு. ஆனால் நம்ம அறிக்கை எப்போது அறிக்கை, நீண்டகால அறிக்கை, 17, 18, 19 மழை பெய்யும் சொன்னோம், 18ஆம் தேதியை மையமாக வைத்து மழை பெய்யும் சொன்னோம், 18ஆம் தேதி தான் தென் மாவட்டங்களுக்கு வெள்ளம் ஏற்படுத்தியது, தென் மாவட்டங்களுக்கு ப்ளஸ்ன்னு சொன்னோம், ப்ளஸ் ஆகிட்டு பல ப்ளஸ் ஆகிடுச்சு. அதுவே அது வேதனை அளிக்கக்கூடியதாக இருந்தாலும் முன்னெச்சரிக்கை கொடுத்தேன், அது வேதனை தான், வேறு வருவதை நடப்பது என் மனத்திரையில் தெரிகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையோட, அதுவும் தென்கோடி மேற்கு தொடர்ச்சி மலையோட, அதுவும் தென்கோடி மாவட்டத்தில் நம்பர் 1 இடத்தை பிடிக்கும் மழை பொடியும் என்று நீண்டகால அறிக்கையில் சொல்லியிருக்கிறேன், தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்தேன் என்பதையும் நீங்கள் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆகவே நம்முடைய அறிக்கைப்படி மாத இறுதி நாட்களில் ஒரு நிகழ்வும், ஜனவரி 3, 4, 5 ஒரு நிகழ்வும் இருக்கிறது, அது நிறைய மழை பொழிவை தரலாம். சரி, அதுக்கு எத்தனை நாள் இருக்குது, இன்றைக்கி தேதி 20, மாத இறுதி நாள்னால் 28, 29, 28 மேலே தானே வச்சிங்களேன், 29, 30 இன்னும் ஒரு வாரம் இருக்குது, ஒரு வாரம் இருக்கிறது, சற்று முன்கூட்டை கூட வரலாம் ஒரு நாள், ஆனால் ஒரு வாரம் நிச்சயமாக இருக்குது, ஒரு வாரம் 6 நாளைக்கு மேலே தான் இருக்குது, அது ஒரு வாரங்கிறது 9 நாள் கூட ஆகலாம், புரியுதுங்களா, 9 நாள் கூட ஆகலாம், 1 நாள் கூட ஆகலாம். ஆகவே நம்ம மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கோம், வேறு யாருமே இன்னும் சொல்லலை, அதை உலக வானிலையில் உலக மாதிரிகள் எதுவும் சொல்லலை. ஆனால் ஜிஎஃப்எஸோட அமெரிக்கா சொல்லியிருக்காங்க, இப்போ தான் சில நாட்களாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஓகே, பார்ப்போம். இதெல்லாம் நினைவில் கொண்டு நீங்கள் விதைப்பு செய்யணும். அறுவடை விவசாயிகள் என்ன செய்யணும், சார் ஜனவரிலேயும் மழை இருக்குது சார், அதுக்கு தான் அறுவடை விவசாயிகளுக்கு இதை போட்டிருக்கேன். அறுவடை விவசாயிகள் நீங்கள் என்ன செய்யணும்னா, அறுவடை நேரத்தில் மழைகள் இருக்கும், ஆனால் எல்லா நாளும் கொட்டி கொண்டே இருக்காது, நிகழ்வு வரும்பொழுது மட்டும் மழை இருக்கும். இப்போ பாருங்கள், திருநெல்வேலியில் மழை பெஞ்சுது, மழை சொல்லிட்டு எல்லா நாளும் பெஞ்சுது, 1 நாள் கொட்டிடுச்சு, 1.5 நாள் 2 நாள் கொட்டியது, அதே போல் சென்னைக்கு 2 நாள். ஆனால் நிகழ்வு எத்தனை நாள் இருந்துச்சு, கடலை உருவாக 2 நாள், வர நெருங்க 2 நாள், பெய்ய 2 நாள், விலக 2 நாள் இருந்துச்சு, அப்போ ஏதேனும் 2 நாள், அதாவது ஜனவரியில், அதாவது டிசம்பர் மாத இறுதி நாட்கள் 29, 30, 31, அடுத்தது ஜனவரி 3, 4, 5, 6, அடுத்தது பொங்கலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 9, 10, 11, 12, அடுத்து பொங்கலுக்கு பின்னாடி 18, 19, 20, அடுத்தது குடியரசு தினத்தை ஒட்டி ஒரு 27, 28, 29 இந்த நாட்களில் இருக்கும், 1 நாள் 2 நாள் நல்ல மழை பெய்ய தரும். ஆக அறுவடை விவசாயிகள் இடைவெளியை பார்த்து அறுவடை செய்யணும், இடைவெளியை பார்க்கணும், அதுக்கு நீங்கள் அப்டேட்டோட இணைந்தே இருக்கணும், தினசரி மாறுதல்களை அறியணும், தினசரி துல்லியத்தை அறியணும். ஆகவே மழை பெய்யிற அன்றைக்கு மட்டும் வானிலை அறிக்கை பார்த்தீங்கன்னா முடியாது. இப்போது கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் இந்த மாவட்ட மக்கள்லாம் 1 சென்டிமீட்டர் பெய்தாலே அபூர்வம்னு நினைக்கிறாங்க, மகிழ்கிறாங்க.
அவங்க வந்து துல்லியமாக விவசாயம் செய்கிறாங்க, வானிலை அறிக்கையை பார்க்குறாங்க. ஆனால் நம்முடைய பல்வேறு மாவட்ட பகுதிகள் வந்து வானிலை அறிக்கையை பார்ப்பதே இல்லை. மழை பெய்யும் பெய்யும்னு சொன்னோம், டெல்டாவில் அன்றைக்கு மழை பெய்தது கடுமையான மழை, 8-9 சென்டிமீட்டர் பெஞ்சுது. அதாவது கன்னியாகுமரிக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய முதல், திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துவதற்கு முன்பு சில நாட்கள் சென்னையில் பெய்தது ஒரு நாள், டெல்டாவில் பெய்தது ஒரு நாள், பிறகு தென் மாவட்டங்களுக்கு 2 நாள் பெய்தது. அந்த ஒரு நாள் டெல்டாவில் பெய்ததில் நிலக்கடலை போச்சு, இன்னும் முளைக்கலை, தண்ணி நிற்குது. எவ்வளவு பண நஷ்டம், லட்சக்கணக்கான ரூபாய் நஷ்டப்பட்டுருக்கீங்க. ஆகவே வானிலை அறிக்கை உங்களுக்காக, இந்த தொண்டை வலி இன்றைக்கி காலையில் நேரத்திலேருந்து தொண்டை வலி, அதாவது திடீர்னு ஒரு சளி பிடிச்சிது, திடீர்னு சொல்லி தும்மல், திடீர் தொண்டை வலி, திடீர் எல்லாமே வந்துடுச்சு. சில நிமிட சில மணிகளுக்குள்ளே எல்லாமே ஹை ஆயிடுச்சு. எல்லாம் குளிர் காற்று, இந்த காற்று எங்கேருந்து வருது? நமக்கு வர்ற குளிர் காற்று எங்கோ லண்டன்லேருந்து வருது, இமயமலை தாண்டி வருகிறது. வெப்பக்காற்று, நீராவி காற்று கன்னியாகுமரிக்கு வந்து மழை கொடுத்தது ஆஸ்திரேலியாவிலேருந்து வருது. ஆகவே ஒரு காற்று நம்முடையதல்ல. ஆகவே இதில் எல்லா கிருமிகளும் இருக்கும். ஆகவே இதுதான் பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையில் உங்களுக்கு வானிலை அறிக்கை கொடுக்கும் பொழுது, ஆக நீங்கள் அந்த வானிலை அறிக்கையை பயன்படுத்தி லாபம் அடைய கேட்டுக்கொள்கிறேன். மழை வந்தால் மட்டும் வானிலை அறிக்கை பார்க்குறீங்க, தூரல் விழுந்தால் பார்க்குறீங்க, விவசாயம் பண்ணுறீங்க, உங்களோட பணம் உங்களுடைய முதலீடு. வானிலை அறிக்கையை அறிந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யணும். அறுவடை நாட்களில் மழை இல்லாத நாட்களை அறிந்து அறுவடையை திட்டமிட்டு கொள்ள வேண்டும். மழை இருக்கிற நாட்களை வச்சுட்டு நினச்சிட்டு இருக்காதீங்க, தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து வானிலை கூட இணைந்தே இருங்கள். கூர்ந்தறிந்து வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் புரிந்து, அதாவது ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி லேசாக மிதமாக சற்று கனமாக எங்கே எந்த இடத்துல எல்லாத்தையும் புரிஞ்சு புரிந்து கொண்டு செயல்பட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.